எண்ணங்களை மேம்படுத்துங்கள். அத்தியாயம் 2. பிரித்து வெற்றி பெறுங்கள். நம்முடைய எதிரிகள் பிரித்து வெற்றி பெறுவதை தங்களின் சாமர்த்தியமாகவும் நோக்கமாகவும் கொண்டு இருப்பதாக அடிக்கடி நமக்கு நினைவூட்டப்படுகிறது. ஒரு நாடு அல்லது அமைப்பு பிளவுபட்டு இருக்குமானால் வெற்றி பெறும் சக்தியை அது இழப்பதோடு அதனால் விளையும் குழப்பத்தினால் தொடர்ந்து நீடிக்கின்ற ஆற்றலையும் இழந்துவிடுகிறது என்பது உண்மையே. பிரித்து வெற்றி கொள். இந்த தத்துவத்தின் வலிமை குறித்து சந்தேகம் ஏற்படுவதற்கு வழியே இல்லை. ஆகவே நீங்களும் வெற்றிக்கு அதை பயன்படுத்தலாமே. இந்த தத்துவத்தை முக்கியமான இரண்டு விஷயங்களில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். 1. உங்களுடைய ஆரோக்கியம், உடல், மனம், உணர்ச்சி. 2. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். டாக்டர் வில்லியம் ஆஸ்லர் சொல்லியுள்ள ஒரு சமயத்தில் ஒரு நாள் வாழ்க்கை போதும் என்கின்ற கோட்பாட்டினை நாம் அனைவரும் அறிவோம். அவர் இன்னொன்றையும் மிகுந்த ஞானத்தோடு சொல்லியிருக்கிறார். நாளைய பழுவை நேற்றைய பழுவோடு சேர்த்து இன்று தூக்க முயற்சிக்கும் போது பலசாலியும் தடுமாறுகிறான். எவ்வளவு உண்மை! ஒரே சமயத்தில் மிக அதிகமான பழுவை தூக்கி செல்ல முயற்சிக்கும் போது அது உங்களுடைய உடலை நசுக்குகிறது, மனதை நாசப்படுத்துகிறது, உணர்ச்சியை நொறுக்கிவிடுகிறது. ஆனாலும் பலர் நாளைய பாரத்தை கற்பனையில் சுமக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதை பற்றி நான் என்ன செய்யப் போகிறேன், ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால், இத்தனை வேலைகளை செய்ய எனக்கு எங்கே நேரம் இருக்கப் போகிறது, எவ்வளவு பேரை என்னால் சந்திக்க முடியும், எவ்வளவு இடங்களுக்கு என்னால் போக முடியும், இப்படி எத்தனையோ சிந்தனைகள். நாளை என்ன செய்ய போகிறோம் என்ற சிந்தனையிலேயே இவர்கள் இன்றைய பொழுதை கழித்து விடுகிறார்கள். மறுநாள் வேலை பழுவை இன்றைக்கே சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது இன்றைய வேலை பழுவோடு நாளைய வேலை பழுவையும் சேர்த்து கொண்டு விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து வர இருக்கின்ற நாட்களின் மொத்த பழுவையும் இன்றைக்கே சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். பிறகு நேற்றைய வேலையை இன்றைக்கு மறுபடியும் செய்ய தொடங்குகிறார்கள். நேற்று நான் அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லியிருந்தால், ஒருவேளை நேற்று கொஞ்சம் மாற்றி செய்திருந்தால், முன்பே நான் இதை ஏன் யோசிக்காமல் போனேன், இப்படி நேற்றைய விஷயங்களை இன்றைய பழுவாக்குகின்றனர். ஆக நேற்றைய வேலைகளை மறுபடியும் இன்றைக்கு திரும்பச் செய்வதோடு நாளைய பழுவையும் கற்பனையிலேயே இவர்கள் சேர்த்து கொண்டு விடுகிறார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நேற்றை பற்றிய மறுபரிசீலனையிலும் நாளை பற்றிய கற்பனைகளிலும் நேரத்தை வீணாக்காமல் இன்றைய பணிகளில் இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். பல ஆண்களும் பெண்களும் வேலை பழுவால் அவதிப்படுவதற்கு அவர்களின் இந்த மனோபாவமே காரணம். டாக்டர் வில்லியம் ஆஸ்லர் ஒரு சமயத்தில் ஒரு நாள் வாழ்க்கை போதும் என சொல்லியிருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. இன்றைய தினத்தை மட்டும் வாழ கற்றுக்கொள்வோம். பிரித்து வெற்றி பெறுங்கள். டாக்டர் ஆஸ்லர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையை தனித்தனி நாட்களாக பிரித்து கொள்ளுங்கள். நேற்றைய நாட்களை முற்றிலும் மூடிவிடுங்கள். நாளைய தினங்களின் கதவுகளையும் சாத்திவிடுங்கள். இன்று ஒரு நாள் மட்டும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் வெற்றி கொள்வதற்கு ஒரு நாள் பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு நாள் பிரச்சனைகளை எவருமே வெற்றி கொண்டு விடலாம். மதுவை கைவிட்டவர்களின் சங்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? குடிப்பதை எப்போதுமே நிறுத்திவிட்டதாக முடிவு செய்ய வேண்டாம். இன்றைக்கு மட்டும் குடிக்காமல் இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் முடிவு செய்தால் போதும். எப்போதும் என்பது தேவையில்லை, ஒரு நாள் முடிவு போதும். ஆமாம், பிரித்து வெற்றி பெறுங்கள். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனை கேட்டு பாருங்கள். அவர் எழுதினார், ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாரத்தை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் இரவு வரும் வரை சுமந்தால் போதும். ஒவ்வொருவரும் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒரு நாள் வேலையை செய்துவிட முடியும். ஒவ்வொருவரும் 24 மணி நேரங்களுக்கு இனிமையாக, பொறுமையாக, அன்பாக, தூய்மையாக வாழ்ந்துவிட முடியும். பிரித்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுவதற்காக. ஒவ்வொரு நாளையும் செய்ய வேண்டிய தனித்தனி பணிகளின் அடிப்படையில் பிரித்து கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் செய்கின்ற வேலையில் மட்டும் முழுமையான கவனம் செலுத்துங்கள். ஆமாம், அந்த சமயத்தில் செய்கின்ற வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். முடிந்து போன வேலையை பற்றி நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். வில்லியம் ஜேம்ஸ் என்கிற மனவியல் நிபுணரின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். முடிவெடுத்து ஒரு வேலையை தொடங்கிய பிறகு அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்கிற கவலையை அடியோடு விட்டு ஒழியுங்கள். இனி செய்ய வேண்டிய வேலையை பற்றி சிந்திக்காதீர்கள். அந்த வேலையை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது வரட்டும்.
எல்லா வேளைகளும் ஒரே சமயத்தில் பனிப்பாறைகளைப் போல உங்களை நோக்கி உருண்டு வர வேண்டாம். ஒவ்வொன்றாக வரிசையாக அவசரமின்றி நேரக் கண்ணாடியில் மணல் துளிகள் விழுவதைப் போல ஒவ்வொன்றாக வரட்டும். இவ்வாறாக ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலைகளை தனித்தனியாக பிரித்து செய்து வெற்றி பெறுங்கள். இதனால் அமைதி, தெளிவு, சலனமற்ற மனம் ஆகியவை உங்களுக்கு கிட்டுகிறது. அடுத்து 2, வெற்றி. உடல், மனம், உணர்ச்சி ஆகியவற்றை திறமையாக பயன்படுத்தி சுலபமாக அமைதியாக எடுத்துக்கொண்ட வேலைகளில் கவனம் செலுத்துகின்ற மனப்பான்மை உங்களுக்கு வந்துவிட்டதால் வெற்றி. உங்கள் மனம் இப்போது நேற்றைய அல்லது நாளைய பிரச்சனைகளால் நிரம்பியிருக்கவில்லை. சொல்லப்போனால் இன்றைய தினத்தின் இதர அலுவல்கள் கூட உங்கள் மனதில் இடம்பெற்றிருக்கவில்லை. ஒரு பிரச்சனையின் தீர்வு மட்டும்தான் ஒரு சமயத்தில் உங்கள் கவனத்தில் இருக்கிறது. ஆகவே உங்கள் சிந்தனை வேறு எதிலும் சிதறாமல் அந்த சமயத்தில் ஈடுபட்டுள்ள பணியில் மட்டுமே இருக்கிறது. இதுவே வெற்றிக்கான வழி. பெரிய சிந்தனையாளர்களும் சாதனையாளர்களும் கையாண்ட வழி இதுதான். இந்த வழியில் கிடைக்கின்ற பெரிய அமைதியே தெளிந்த சிந்தனைக்கும் ஆரவாரமற்ற ஆற்றலுக்கும் காரணமாகிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், பலரும் இதற்கு முன்னால் இந்த விஷயம் பற்றி சிந்திக்காததுதான். பிரித்து வெற்றி கொள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வெற்றி முறையை எத்தனை பேர் தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள், அன்றாட வேலைகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள்? முதலில் தங்களுடைய நாட்களையும் பின்னர் தங்களுடைய பணிகளையும் பிரித்து வெற்றி கண்டு இருந்தால் அவர்கள் சராசரி மனிதர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். இதை செய்கிறவர்கள் அமைதியின் கம்பீரத்திற்கும் ஒருமைப்பட்ட சிந்தனையின் உறுதிக்கும் சொந்தக்காரர்களாகி இருப்பார்கள். வெற்றியும் தவிர்க்க முடியாமல் அவர்களை வந்து அடைந்திருக்கும். இத்துடன் 2 முடிவடைந்தது. 3, ஏவுகணையிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்வது எப்படி? அடுத்த பதிவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல். நன்றி, வணக்கம்.